சுவாமிநாதன் அவர்களும் உங்களுக்கு சௌந்தர்ய லகரியில் 6வது ஸ்லோகத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா? வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ. தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச விஷிகா. அதாவது மன்மதனுடைய வில் இருக்கு பார்த்தீங்களா? தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச விஷிகா. அதாவது மன்மதனுடைய வில் வந்து புஷ்பங்களாலும் அவனுடைய நாண் வந்து வண்டுகளாலும் ஐந்து பாணங்கள் வந்து ஐந்து மலர்களாலும் ஆக்கப்பட்டது செய்யப்பட்டது என்று இதனுடைய அர்த்தம். வசந்த சாமந்தோ மலையமரு தாயோதன ரதஹ. மலையமருதம் என்றும் போருக்குரிய ரதம் வந்து ஒரு வலிவில்லாதவை நிலையில்லாதவை என்று நம்ம இதை கூறலாம். ததாப்யேக சர்வ ஹிமகிரி சுதே காமபி கிருபாம். இது வந்து இந்த வலிவில்லாதவை நிலையில்லாத ஒரு பானங்களை வச்சு மன்மதர் வந்து இந்த லோகத்தை வந்து எவ்வளவு இது கண்ட்ரோல் பண்ணுறான்னா, அம்பாளையும் உன்னுடைய கடற்கண் பார்வை பட்டதுனால் அவன் வந்து இந்த வலிமையானதவை இல்லாமல் நிலையில்லாததை வைத்து இந்த லோகத்தை அவன் இது பண்ணுறான், கண்ட்ரோல் பண்ணுறான். அபாங்காத்யே லப்த்வா ஜகதித மனங்கோ விஜயதே. இந்த மாதிரி அவன் வந்து தன்னுடைய எது வலிமையில்லாமல் நிலையில்லாத ஒரு பூக்களையும் மலர்களையும் மண்டுகளையும் வைத்து வசந்த ரூதுகளை கையில் வச்சுக்கிட்டு அவன் இந்த லோகத்தை வந்து வெற்றி காண்றான். காரணம் வந்து உன்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றினால் மட்டுமே என்பது இதனுடைய அர்த்தம். தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்ச விஷிகா வசந்த சாமந்தோ மலையமரு தாயோதன ரதஹ ததாப்யேக சர்வ ஹிமகிரி சுதே காமபி கிருபாம் அபாங்காத்யே லப்த்வா ஜகதித மனங்கோ விஜயதே. இது என்னன்னா, நம்ம சௌந்தரிய லகரியில வந்து ரிஷபத்தில் இருக்கிற சுக்கரனை வந்து சுக்கரன் ஆட்சி பெற்ற வீட்டை வந்து நம்ம சொல்லுகிறோம். இது ஏன்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்றதுனால என்னன்னா, அதாவது ஒரு நிலையில்லாத தன்மையிலோட ஒரு பொருள் பணம் காசு எல்லாம் இந்த உலகத்தில் முக்கியமான ஒன்று. ஆனால் இது நிலையில்லாதவே வலிமையானது கிடையாது. ஆனால் இந்த வலிமையான நிலையில்லாத இடத்துல நம்ம இதெல்லாம் இந்த லோகத்தில் வாழறதுக்கு இதெல்லாம் மிகவும் அவசியமான ஒன்று. இதில் வந்து தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த லோகத்தில் வந்து இந்த அம்சங்களாக நிறைஞ்சிருந்தால் தான் வாழ்வை முழுமை பெறுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த இதை வந்து நமக்கு கடவுள் வந்து எல்லா அனுகிரகமும் நமக்கு இது கிடைக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை 6வது ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த அம்சங்கள் புத்திர பாக்கியம் ஆண்மை குறைபாடு திருமண வாழ்க்கை தாம்பத்திய உறவு எல்லாமே முழுமை பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடிய காலையில் சுத்தமாக ஸ்நானம் செஞ்சுட்டு கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. இது வந்து நீங்கள் வந்து இவ்வளோதாங்கிறது மனப்பாடம் பண்ணுற கிடையாது. உங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் சொல்லுங்க, எவ்வளோ தோண முடியுதோ அவ்வளோ சொல்லுங்க. எவ்வளவு அந்த சொல்லிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்துடைய இது வந்து வலிமை வந்து கூடும். இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்துலேருந்து தாம்பத்திய சுகத்துலேருந்து எல்லாமே செழுமை கிடைக்கும், செல்வமும் பெருக வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.